in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது 37வது யூரோப்பியன் கிளப் கப்பிலே, அதாவது செஸ் கிளப் கப்பிலே நடைபெற்று வருகின்ற ஆட்டங்களினுடைய அனலைஸை நான் தமிழில் என்னுடைய இந்த தமிழ் மேக்ஸ் செஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை வழங்கி வருகின்றேன். அந்த வகையில் ஏற்கனவே நான் இரண்டு வீடியோக்கள் போட்டுள்ளேன் யூரோப்பியன் கிளப் கப்பிலே. இன்று நான் உங்களுக்காக வழங்கவிருக்கின்ற ஆட்டத்திலே விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் அர்ஜுன் ஆகிய 20 ஆடுகின்ற ஆட்டத்தை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். இந்த ஆட்டத்திலே விஸ்வநாதன் ஆனந்த் இலகுவானதொரு வெற்றியை பெறுகின்றார். அது எவ்வாறு என்று பாருங்கள். வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், 37 யூரோப்பியன் செஸ் கிளப் கப்பிலே விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் அர்ஜுன் ஆகிய இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தினுடைய அனலைஸை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். இந்த ஆட்டம் 7வது ரவுண்ட், அதாவது யூரோப்பியன் கிளப் கப்பிலே 7வது ரவுண்டாக இது காணப்படுகின்றது இந்த ஆட்டம். இந்த ஆட்டத்திலே விஸ்வநாதன் ஆனந்த் இலகுவாக அவர் வெற்றியை பெறுகின்றார். அது எவ்வாறு எனில், அர்ஜுன் இந்த ஆட்டத்திலே ரிசைன் பண்ணுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல் மூக்கள் இந்த ஆட்டத்திலே காணப்படுகின்றன. ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது நகர்வு வந்து ஈஃபோ. இது வந்து விஸ்வநாதன் ஆனந்த் இந்த மூவை மேற்கொள்கின்றார். அதாவது இதுக்கு பேர் என்றால் கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5, இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம். அது நைட் F3, நைட் C6, இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங் நார்மல் வேரியேஷன். அடுத்தது பிஷப் B5, இது வந்து ரூயல் லூப்ஸ். இதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக இப்பொழுது எது நடத்தப்படுகிறது என்றால் நைட் GE7, இது வந்து கொஷியோ டிவான்ஸ். ஓகே, இதுக்கு பதிலாக பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே ஒரு கேம் பார்த்தோம். அந்த கேமிலே விஸ்வநாதன் ஆனந்த் ஆடிய, அதாவது ஆண்டன் குரோபோ என்பவருடைய இடம்பெற்ற ஆட்டத்திலே இந்த ரூயி லூபஸ் ஓப்பனிங்கை பயன்படுத்தி அவர்கள் விளையாடினார்கள். அதாவது அந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாய் நடத்தப்பட்டது இங்கே. ஆனால் இப்பொழுது இந்த ஆட்டத்திலே நைட் GE7 இதை நகர்த்துகின்றார் அர்ஜுன். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்த நகர்வு நைட் C3. இப்பொழுது இந்த குதிரையானது முன்னோக்கி நடத்தப்பட்டு இந்த மந்திரியை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நகர்வு நைட் G6. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இங்கே பாருங்கள், ஏன் இந்த குதிரை இங்கே நகர்த்தப்பட்டது என்றால், நீங்கள் கவனமாக பாருங்கள், இந்த நைட்டானது இந்த சிப்பாயை பாதுகாக்கின்றது. இந்த நைட் இதை வெட்ட விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் அடுத்தடுத்த மூக்களிலே அது முன்னோக்கி வரக்கூடியதாகவும் இருக்கும். இது இங்கே வந்து இந்த சிப்பாயை அட்டாக் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்வு D4, இது ஒரு வெற்றானமோ. இதை விஸ்வநாதன் ஆனந்த் மேற்கொள்கின்றார். இதற்கு பதிலளிக்கும் பல விதமாக இப்போது நைட்டினால் வெட்டப்படுகின்றது நைக்ரோஸ் D4. இந்த சிப்பாயை வெட்ட பதிலுக்கு என்ன நடக்கும் என்றால் நைக்ரோஸ் D4, நைட்டினால் நைட் வெட்டப்படும். பதிலுக்கு ஈகோஸ் D4. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு குயின் கிரஸ் D4. இப்பொழுது குயினால் அந்த சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால் C6 சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது பிஷப்பினை நகர்த்த வேண்டும். பிஷப் போனது C4 நகர்த்தப்படுகிறது. இங்கே பாருங்கள், இப்பொழுது வெற்றான நிலையிலே விஸ்வநாதன் ஆனந்த் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதாவது இப்பொழுது இந்த பிஷப்பானது சிப்பாய் அட்டாக் செய்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. இந்த பிஷப்பானது இங்கே கொண்டு வந்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த குயினை அட்டாக் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த சிப்பாய் இங்கே நகர்த்திவிட்டு அவர் அதை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு B5, இங்கே நகர்த்த இப்பொழுது இந்த ஆட்டத்திலே பிஷப்பினை நகர்த்த வேண்டும். பிஷப் போடுறது E2 நடத்தப்படுகிறது, பின்னோக்கி நடத்தப்படுகின்றது. ஓகே, அடுத்தது B4, சிப்பாயை தள்ள இப்போது நைட் A4 தள்ளப்படுகின்றது. இங்கே போக அடுத்தது பிஷப் E7. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இப்பொழுது பிஷப்பை வெளியே எடுக்கின்றார். எடுக்க இப்பொழுது அடுத்த மூவை கவனமாக பாருங்கள், எந்த மூவ் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் C4. அவர் இதை நகர்த்துகின்றார். இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ். அது ஏனென்று பாருங்கள், இப்பொழுது இதுக்கு சரியான மூவ் என்றால் H4. இந்த சிப்பாய் தான்
சரியானமோ. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த பக்கிக்கு போயிடலாம். ஆம், இப்பொழுது அடுத்த நகர்வு மன்னிக்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது பிஷப் E7, அடுத்தது C4. இப்பொழுது இது நகர்த்த அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், காசிலிங் செய்யப்படுகின்றது. அடுத்த நகர்வு காசிலிங், பைட்டின் காசிலிங் செய்கின்றது. அடுத்தது பிஷப் F6, விளக்கினுடைய பிஷப் இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இதை நகர்த்தியதன் ஊடாக இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பானது இங்கே அட்டாக் செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது குயின் போகிறது D3க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது பின்னோக்கி தள்ளப்பட பார்க்கலாம் என்று நடக்கப் போகிறது. அடுத்ததாக ரூக் E8, இது வந்து ரூக் நகர்த்தப்படுகிறது. E8க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்று நடக்கும் என்று. அடுத்ததாக விஸ்வநாதன் ஆனந்த் C5க்கு சிப்பாய் தள்ளுகின்றார். இங்கே நகர்த்த அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் மூவ் குயின் E7, பிளாக் குயின் இங்கே முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள், இந்த ஆட்டத்திலே அர்ஜுன் என்ன செய்கிறார் என்றால், இந்த சிப்பாயை மந்திரி குயினால் இந்த சிப்பாயை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் F3 சிப்பாயை நகர்த்த வேண்டும். இப்போ F3 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. ஓகே, பதிலளிக்கும் வண்ணமாக பிஷப் E5 மீண்டும் இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த சிப்பாய் பிளக்கின், அதாவது அர்ஜுனுடைய மூ இதை மேற்கொள்கின்றது. அடுத்த நகர்வு G3. இதை தடுக்கும் விதமாக இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்த D5 பார்க்கலாம் என்ன நடக்கும். சீக்வஸ் D6 இப்பொழுது இதை வெட்டுகின்றது. இந்த சிப்பாய் ஒயிட் சிப்பாய் வெட்டுகின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப் கிராஸ் D6. ஓகே, இந்த சூழ் நிலையிலே அடுத்த நகர்வு ரூக் D1. இப்பொழுது இந்த பிஷப்பை தூக்க வேண்டும், அல்லாவிட்டால் பிஷப் போய்விடும். எனவே பிஷப் நகர்த்தப்படுகிறது. C7க்கு இங்கே தள்ளப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப் E3. விஸ்வநாதன் ஆனந்த் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்தது H5. ஓகே, அடுத்தது நைட்டு C5. மீண்டும் இந்த நைட்டானது உள்ளுக்கு இறங்கிட்டு, அதாவது விளக்கினுடைய சைட்டுக்கு இறங்கிவிட்டது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக நைட்டு E5. இது ஒரு வெற்றரான மூ. இது நடத்தியதன் ஊடாக இப்பொழுது குயின் வெட்ட போன்றது. எனவே குயினை நடத்தப்படும். குயின் போகிறது C2க்கு நடத்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், H4. இப்பொழுது இங்கே சிப்பாய் வெட்டு கொடுக்கிறது. இப்பொழுது வெட்டுவாராக இருந்தால் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. வெட்டவில்லை, பதிலுக்கு F4 சிப்பாயை நடத்துகின்றார். இது ஒரு இன்அக்ரஸிவ் மூவ். இதற்கு சரியான மூவது என்றால் இந்த ரூக் நைட் கிங்கில் இங்கே நடத்திருக்க வேண்டும். எந்த இலகுவாக இது பாதுகாப்பாக இருந்திருக்கும், ஆனால் அதை நகர்த்தவில்லை. பதிலுக்கு இங்கே பாருங்கள், இது நகர்த்த இப்பொழுது இந்த சிப்பாயை இங்கே நடத்துகின்றார். இதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக நைட் போகின்றது G4. இப்போ அது உள்ளுக்கு இறங்கிவிட்டது, அதாவது பிளாக் நைட், அதாவது அர்ஜுனுடைய நைட் ஆனது உள்ளுக்கு இறங்கிட்டு இப்பொழுது இந்த குதிரை போகப் போகின்றது. பாருங்கள் வடிவா, கவனமாக பாருங்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த குதிரையானது மந்திரியை வெட்டும். வெட்டினால் இதையும் போக்ஸ் செய்யக்கூடியதாக இருக்கும். இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் பிஷப் D4க்கு நகர்த்தப்பட வேண்டும். பிஷப் D4க்கு இங்கே நகர்த்தப்பட இப்போ நகர்த்த ரூக் D8. இதுவும் ஒரு இன்அக்ரெசிவ் மூவ். அது ஏனென்று பாருங்கள். இப்பொழுது இது நடத்தியதன் காரணத்தினால் நைட் போகின்றது A4க்கு நகர்த்தப்படுகின்றது, பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு நைக்ரோஸ் H2. இங்கே வெட்ட இது ஒரு பிளண்டர், அதாவது அர்ச்சின் ஒரு பிளண்டரான மூவை மேற்கொள்கிறது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், கிங்க்ரோஸ் H2. கிங்கினால் இது வெட்டப்படுகின்றது. இங்கே வெட்ட பதிலுக்கு என்ன செய்கிறது என்றால் H கிராஸ் G3 அண்ட் செக். அடுத்த நகர்வு கிங் G2. அடுத்தது பிஷப் கிராஸ் F4. இப்பொழுது இங்கே சிப்பாயினை மந்திரி வெட்டுகின்றது. பதிலுக்கு இப்பொழுது டோட்டலி பிளக்கிடம் இரண்டு கோட்டைகள் காணப்படுகின்றன, இரண்டு மந்திரி ஒரு குயின். ஆனால் வைட்டிடம் அர்ஜுன் மணிகவிடம் விஸ்வநாதன் ஆனந்த் காய் வைத்திருக்கிற பீஸ்களினுடைய எண்ணிக்கை வந்து 6. இப்பொழுது இந்த பீஸ்கள் கூடுதலாக வைத்திருக்கின்றார் விஸ்வநாதன் ஆனந்த். எனவே இந்த ஆட்டத்திலே இலகுவான ஒரு வெற்றியை அவர் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த ஆட்டத்திலே. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தது பிஷப் C5. இங்கே நகர்த்த இப்பொழுது 2-1 இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்பொழுது குயினும் போகப்போகுது, அளவிட்டால் இந்த நை ரூக் போகப்போகுது. இப்பொழுது இதை தடுக்கும் விதமாக அடுத்த நகர்வு ரூக் கிராஸ் D1. இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இப்போ அடுத்த அடியிலே குயின் போய்விட்டது, எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது குயின் இழந்து விட்டார் அர்ஜுன். அடுத்த நகர்வை பாருங்கள், ரூக்கும் கட் பண்ணப்படுகின்றது. எனவே ஒரு குயினுக்காக 2 ரூக்கள் இங்கே பெறப்படுகின்றன அர்ஜுனால். இப்பொழுது பாருங்கள், 2 பக்கமும்
இப்பொழுது இரண்டு ரூக்கள் மன்னிக்க வேண்டும், இரண்டு பக்கமும் ஒரு குயின் இருக்கிறது, வைட் பக்கம் பிளாக் பக்கம் அது அர்ஜுன் கேப் வைத்திருக்கின்றார். இரண்டு ரூக்கள் இரண்டு மந்திரி, ஆனால் குயின் ஒரு குதிரை இரண்டு மந்திரி என இந்த பீஸ்களிலே விஸ்வநாதன் ஆனந்த் கூடுதலாக வைத்திருக்கின்றார். பார்க்கலாம் நடக்க முடியும். இப்பொழுது குயின் கிராஸ் சி சிக்ஸ் இங்கே வைக்க, இப்பொழுது பதிலுக்கு ரூக் இ ஒன்னுக்கு நடத்தப்படுகிறது. ஆம் ரூம் இ ஒன் பிஷப் சி ஃபோர் இப்பொழுது இங்கே நடத்த, இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு ரூக் சி ஒன் ஆம் இப்பொழுது இதை எடுக்க முடியாது, எடுத்தால் குயின் போகும், இந்த பிஷப்பினை தூக்க முடியாது. இப்பொழுது அர்ஜுனால் பாருங்கள் இங்கே காட்டப்படுகிற இந்த இந்த பிஷப்பினை தூக்க முடியாது. அப்படி தூக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே போய் செக்கடிக்கக்கூடியதாக இருக்கும், செக்கடிப்பதன் ஊடாக இந்த ரூக்கானது இதை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும் குயினை. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது கிங் எஃப் த்ரீக்கு நடத்தப்படுகின்றது. ஆம் அடுத்த நகர்வு கிங் எச் செவன் ஆம் இங்கே நகர்த்தப்படுகின்றது, பாதுகாப்பாக இங்கே கொண்டு வரப்படுகிறது பிளாக். ஓகே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், குயின் கிராஸ் ஏ எயிட் ஆம் ரூக் போகின்றது, ரூக் போக பதிலுக்கு ஜி டூ, அடுத்த அடி பிஷப் சி ஃபைவ். ஓகே இப்பொழுது இங்கே பாருங்கள் அர்ஜுன் குயினை ஏற்ற போகிறார், குயினை ஏற்றியும் விஸ்வநாதன் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆட போகின்றார். பாருங்கள் இப்போ ரூக் கிராஸ் சி ஃபோர் இப்பொழுது பார்க்கலாம் நடக்கும் என்று. இப்பொழுது குயின் கிராஸ் சி எயிட் ஆம் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆட்டம் இப்பொழுது இங்கே குயின் பரப்படுகின்றது. இப்பொழுது அர்ஜுன் ஒரு அபாரமாக விளையாடினாலும் இந்த ஆட்டத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றார் விஸ்வநாதன் ஆனந்த். அது ஏன் என்பதை பாருங்கள். இப்பொழுது அடுத்தடுத்த நகர்வுகளிலே விஸ்வநாதன் ஆனந்த் இந்த குயினை கொண்டு வந்து இங்கே செக் அடிப்பாராக இருந்தால் இங்கே ராஜாவுக்கு செக், இந்த பிஷப்பானது இந்த குயினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே பார்க்கலாம் நடக்கும். அடுத்ததாக குயின் எச் த்ரீ அன்பீட்டபிள் செக். இந்த ஆட்டத்திலே அர்ஜுன் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஓகே இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை விஸ்வநாதன் பெறுகின்றார். இப்போ இங்கே செக் அடிக்கப்படுகின்ற வைப்போம். நீ பாருங்கள் இப்போ இங்கே செக் அடிக்க, இப்போ இதை தொடங்க வேணாலும் பிஷப்பை கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுக்க, இப்பொழுது வீட்டுக்கு குயின் போகின்றது. இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் விஸ்வநாதன் ஆனந்த் முன்னிலையில் இருக்கின்றார். எனவே இந்த ஆட்டத்தில் அழகாக ஒரு வெற்றியை அவர் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஸோ மச்.